ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம கதைக்கு போகலாம் சென் கதைகள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அதிலேருந்து தான் நான் ஒரு நல்ல கதையை இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆள் என்ன பண்ணுறாங்க ஒரு புது ஊருக்கு போகிறாங்க அந்த புது ஊருக்கு போனால் அங்கே எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு துறவி ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பார்க்கலாம் அவர்கிட்ட வந்து சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி அந்த ஊரில் போயிட்டு அந்த துறவியை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆள் வந்து போய் கேட்குறாரு நான் வந்து இந்த ஊருக்கு வரலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இந்த ஊர் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த துறவி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் முத இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் இந்த ஊரை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாரு அதுக்கு அந்த ஃபஸ்ட் ஆள் சொல்கிறாங்க எங்கள் ஊரில் பாத்தீங்க அப்படின்னா நல்லவங்களே கிடையாது எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்க யாருக்குமே உதவுற மனப்பான்மையே கிடையாது அதனால தான் நான் இந்த ஊருக்கு வரணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டுட்டு அந்த திதன்துறவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓ அப்படியா அப்போ இந்த ஊரும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப மோசமானவங்க தான் அதனால நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ ரெண்டாவது ஆள் வர்றாரு ரெண்டாவது ஆள் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இதில் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் இந்த ஊர் நல்லா இருந்துச்சுன்னா நான் இந்த ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்றாரு அப்பா அதுக்கு அந்த துறவி கேட்குறாங்க உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ரெண்டாவது ஆள் சொல்கிறாங்க எங்கள் ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க ரொம்ப வந்து ஹெல்பிங் மைண்ட் இருக்கவங்க ரொம்ப அவங்க வந்து ரொம்ப பாசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த துறவி சொல்கிறாரு நீங்கள் இந்த ஊருக்கு வந்துடுங்க இந்த ஊர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் உடனே இந்த ஊருக்கு கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக்சுவலாக இதுதான் அந்த ஸ்டோரியேவும் இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அந்த துறவி அந்த ஃபஸ்ட் ஆள்கிட்ட வந்து நீங்கள் அந்த ஊர்லேயே இருங்க அப்படின்னு சொன்னார் ஏன் இந்த ரெண்டாவது ஆள்கிட்ட வந்து இந்த ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு மனுஷன் வந்து எங்கே போனாலும் அவனை சுற்றியும் அவனுக்குள்ளேயே அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்திக்க முடியல அப்படின்னா அவனால் எங்கேயுமே போய் சந்தோஷத்தை உருவாக்கவும் முடியாது தேடவும் முடியாது அவனால் அந்த இதை கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால தான் அந்த துறவி வந்து அந்த விஷயத்தையே அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பார் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெளியிலேயோ இல்லை புது ஊர்லேயோ போய் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமே கிடையாது அதை உங்களுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்கள் லைஃப்பை வந்து ஹாப்பியாக வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியோட மாறலே இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ